ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ்க்வே சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் லட்டு. எப்பயுமே லட்டுனாலே பூந்தி பொரிச்சு அந்த மாதிரிலாம் பெரிய லாங் ப்ராசஸாக இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் வெஜிடபிளை வச்சு ஒரு லட்டு சூப்பராக எப்படி எம்மியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேசிக்காக கேரட்னாலே எல்லாருக்கும் தெரியும், அது ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள். விட்டமின் ஏ இருக்கனால அது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. இப்போ இருக்க பசங்க வெஜிடபிள் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கப் கேரட் துருவினதை எடுத்து உள்ளே சேர்த்துருக்கேன். கேரட்டோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற வரைக்கும் அந்த நெய்யில் கேரட்டை நல்லா வறுத்துட்டே இருங்க. அந்த கேரட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா 1 கப் கேரட்டுக்கு 1/4 கப் தேங்காய் நான் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் உங்கள் இஷ்டம்தான், எந்த அளவு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட்டும் தேங்காயும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி ஸ்வீட்னஸ்க்காக கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த கம்பெனியோட கண்டன்ஸ் மில்காக வேணால் இருக்கலாம். இன்றைக்கி நான் அமுலோடது எடுத்திருக்கேன். ஸ்வீட்னஸும் உங்கள் இஷ்டம் தான், ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. கம்மியாக ஸ்வீட்னு நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று செய்கிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நல்லா குக் ஆகிடுச்சு, நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். லேசாக சூடாக இருக்கும் போதே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம், அப்போ தான் லட்டு பிடிக்க வரும். கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிங்க. லட்டு சாப்பிட்றதுக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டாக எம்மியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. நான் இந்த லட்டுவை லைட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்காண்டி மேலே முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.